யார் ஃப்ரீயா இருக்கும்போது அண்ணன் ரொம்ப ஃப்ரீயா இருந்தாரு. சரி அண்ணனை புடிச்சு கூப்பிட்டு வந்துட்டேன். சொல்வதெல்லாம் உண்மை, சொல்வதெல்லாம் உண்மை. எம்எஸ் பிஎட் முடிச்சிருக்கீங்களா? அப்ப எங்க டீச்சர் வேலை பாக்குறீங்க? நீங்க தான் உண்மையை சொல்லிருக்கீங்க. நீ ஒழுங்கா நில்லு முதல்ல, ஏன் அப்படி ஆடிக்கிட்டே இருக்க? ஒழுங்கா இந்த கட்டம் என்னோட, இந்த கட்டம் என்னோட எடுத்து விளையாடுவீங்க. ஆலங்குடி குமாரனை ஃபேஸ் பண்ணதுலயே இவர் பால ஆடுறது கஷ்டம்ப்பா. எக்ஸாக்ட்லி அந்த பதில தான் நான் எதிர்பார்த்தேன். முதல் பிளேயரே அந்த பதில சொல்லிட்டாரு. ஆனா இந்த கேட்ச பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பிரிசம் கிளாசஸ் சொல்லுவாங்க. இந்த கிளாஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, போடுங்க பால் தெரியுதா இந்த அப்படி. ஹாய் நண்பா, நம்ம கூட யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அண்ணன் காமராஜ் அண்ணன் இருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து இன்னைக்கு இந்த டோர்னமெண்ட் வந்து முடியுது, ஃபைனல் டே. ஸோ ஃபைனல் டேலாம் பிளேயர்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அதனால் வந்து யார் ஃப்ரீயாக இருக்கும்போது அண்ணன் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தார். சரி அண்ணனை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டேன். ரெண்டு மூணு பேர்த்த இழுத்து வரமாட்டாங்க யாரும். அண்ணன் தான் வந்து எப்பவுமே நம்ம சப்போர்ட்டிவாக இருப்பார். அண்ணன் கூப்பிட்டு வந்துட்டேன். ஸோ அண்ணனை பற்றி நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிளேயர் ப்ரொஃபைலில் நம்ம பார்க்க போகிற நாலாவது ஆள் யாருன்னு நம்ம காமராஜ் அண்ணன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து ஒரு சத்திய வாக்கு வாங்கிக்கிறோம். சொல்வதெல்லாம் உண்மை, சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு இல்லை, உண்மை தவிர வேறு சொல்லிட்டீங்க. அப்புறம் சொல்றதெல்லாம் உண்மையா மட்டும்தான் இருக்கணும். உங்க முழு பேரு? காமராஜ். காமராஜ், இந்த பேர் யார் வச்சது? வீட்டில் அம்மா. சத்தமா பேசுனேன். வீட்டில் அம்மா அப்பா தான் வச்சாங்க. வீட்டில் அம்மா அப்பா. சரி, காமராஜருடைய பெரிய ஃபேனாக இருப்பாங்க நினைக்கிறேன் உங்க வீட்டில், அதனால வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். உங்க வயசு? 32. பிறந்த வருஷம்? 1989. 89. டக்குன்னு யோசிக்காம சொல்லிட்டீங்க. அப்போ வந்து உண்மையான வயசு தான், 32. சரி ஓகேண்ணா. எத்தனை வருஷமா கிரிக்கெட் விளையாண்டுருக்கீங்க? ஒரு 18 வருஷம் விளையாண்டுருக்கோம். 18. பிறந்த ஊர்? பிறந்த ஊர் வந்து ஊர்ணிபுரம் பக்கம் முனுமாங்கல. மாவட்டம்? தாலுக்கா? தஞ்சாவூர் மாவட்டம், ஒரத்தநாடு தாலுக்கா. தஞ்சாவூர் மாவட்டம், ஒரத்தநாடு தாலுக்கா, ஊர்ணிபுரம் பக்கத்தில் முனுமாங்குல. மூணுமாங்குள்ள? சரிண்ணே, வளர்ந்த ஊர் அதுதான். சரி ஓகேண்ணே. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? எம்எஸ் பிஎட் முடிச்சிருக்கேன். எம்எஸ் பிஎட் முடிச்சிருக்கீங்களா? அப்போ எங்கே டீச்சர் வேலை பார்க்குறீங்க? இல்லை, திருப்பூரில் மெர்ச்சன்டைசராக இருக்கேன். திருப்பூரில் மெர்ச்சன்டைசராக இருக்கீங்க? ஓகே, நல்ல ஜாப் தானே அதுவும். சரி ஓகேண்ணே. வருமானம் வந்து உங்களுக்கு அதுலேருந்து தான் வருதா மெயினா? கிரிக்கெட்லேருந்து தான். கிரிக்கெட்ல தான் அதிகமாக வருது. ரைட்டு, நீங்கள் தான் உண்மையை சொல்லியிருக்கீங்க. சரிண்ணே, கிரிக்கெட்டில் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? சின்ன பிள்ளையிலேருந்து ஊரில் நாங்கள் தூக்கி போட்டு விளாடுவோம். பனங்கொட்டை, நொங்கு இதெல்லாம் காஞ்சதை தூக்கி போட்டு சும்மா போறேன் மாதிரி அடிச்சு விளாடுவோம். பிளாஸ்டிக் பண்ணி. நீ ஒழுங்காக நில்லு முதல்ல, ஏன் அப்படி ஆடிக்கிட்டே இருக்க? சாப்பிட்டியா கல்ல? அப்போ ஏன் சத்தமாக பேச மாட்டேன்? நான் எவ்வளோ சத்தமாக பேச நினச்சிட்டியா? அது மாதிரி ஊரில் தென்னை மட்டையில் வச்சு போயிட்டு ரெண்டு விளையாடுவோம் நாங்கள் பசங்கள்லாம் இருக்கும்போது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடும்போது, அப்புறம் நான் வெளியூரில் இங்கே மலையூரில் படித்தேன். அப்போ ஹாஸ்டலுக்கு பின்னாடி ஒரு லப்பர் பால் போட்டு விளையாடுவாங்க. அப்போ விறகு கொண்டு வருவாங்க அந்த ஹாஸ்டலில் எரிக்கிறதுக்கு. அதில் ஒவ்வொரு கட்டையில் ஆளாரும் எடுத்து பேர் எழுதி வச்சுட்டு அதில் விளாடுவோம். இது இந்த கட்டை என்னோடது, இந்த கட்டை என்னோடன்னு எடுத்து வச்சு விளாடுவீங்க. சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. அப்புறம் இருந்து கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த டோர்னமெண்ட்லாம் எந்த வயசில் போக ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் டோர்னமெண்ட் ஃபஸ்ட்டு என்னை அழைச்சிட்டு போனது ஆலங்குடி குமாரண்ணே. ஆலங்குடி குமாரண்ணே எனக்கும் அவர் தான் இப்போ ரீசெண்டாக வாய்ப்பு கொடுத்தாரு, அதை நான் சரியாக பயன்படுத்திக்கல. நான் ஸ்கூல் படிக்கும்போது அப்பைக்கு 500 தான் பெரிய ப்ரைஸ். 500 பெரிய பெரிய ப்ரைஸ். அப்பைக்கு நான் மலையூரில் படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் எங்கள் ஸ்கூல் ஹாஸ்டலும் பக்கத்துலேயே 50 ரூபா 100 ரூபா அப்படின்னு டோர்னமெண்ட் நடத்துவாங்க. அங்கனைக்கு நாங்கள் பசங்களாக ஸ்கூல் பசங்களாக போய் ஹாஸ்டல் பசங்களாக விளாடுவோம். அதுக்கப்புறம் வெளியூருக்கு அழைச்சிட்டு போனது குமார் நாலங்குடி குமார் நான் 500 மேட்ச் மீன மட்டிங்க அழைச்சிட்டு போனாங்க. அப்புறம் அங்கே போய்ட்டு விளாண்டு நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்தோம். அப்போ அப்பைக்கு அப்போ என்ன வயசு இருக்கும்? அப்பைக்கு எனக்கு ஒரு 14 வயசு இருக்கு. 14 வயசுலயே கொஞ்சம் சத்தமா பேசுங்க. கொஞ்சம் கம்மி வயசு இருக்கு. 9 படிச்சுட்டு இருந்தேன் இப்போ. சரி சரி சரி. இப்போ நீங்க வந்து இவ்வளவு வருஷமா விளையாண்டுகிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மனா இருக்கீங்க. நீங்க இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதுலயே இவர் பால ஆடுறது கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்ற ஆள் யாராச்சும் ஒரு ஆள் இருக்காங்க? ஒருத்தர் இருக்காரு, குழாய்பட்டி கார்த்திகேயன். குழாய்பட்டி கார்த்திகேயன், குழாய்பட்டி கார்த்திகேயன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் நினைக்கிறேன். குழாய்பட்டி கார்த்திகேயன் தான் நம்ம லாஸ்ட் டோர்னமெண்ட் பண்ணியிருந்தோம். நம்மளை கூப்பிட்டது அவர் தான், அவர் நல்ல முறையில் பண்ணி கொடுத்தோம். குழாய்பட்டி கார்த்திகேயன் வந்து ஒரு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் போலர். நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் பேர் சொல்லியிருக்கிறாங்க மெயினாக. இவர் ஓவர் ஆடுறதே கஷ்டம்னு. இவர் இப்போ தான் ஒரு மாதிரி திரி போடுறாரு, அப்போலாம் செம்மவே அப்படி தானே வேற லெவலில் போடுவார். வாட்ச் இப்போ தானே கற்று, இப்போ தானே கற்றுங்கெல்லாம் கொண்டு வராங்க. அப்போவே அவர் கற்றும் போடுவார். பேட்ஸ்மேனை பார்த்துட்டு அந்த அந்த 4 ஸ்டெப்லேயே பார்த்துருவார். அந்த லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணி அவருக்கு ஏற்ற மாதிரி பால் போடுறதுல வந்து வேற லெவல். மேக்ஸிமம் வந்து நல்ல பேட்ஸ்மென்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்படிலாம் இல்லை, நான் வந்து எல்லார் பாலையுமே டீசெண்டாக ஆடிடுவேன், அந்தளவுக்குலாம் நான் வந்து இதாக ட்ரபிள் பண்ணது இல்லைன்னா சொல்லுவாங்க. காமராஜன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து அவர் ஒரு பிளேயரை சொல்லியிருக்காரு அப்படின்னா, குழாய்பட்டி கார்த்தி வந்து எவ்வளோ ஒருத்த அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க. இப்போ என்னென்னா, காமராஜனுக்கு வந்து டாஸ்க் கொடுக்க போகிறோம். நார்மலாக வந்து கேட்செலாம் வேற லெவலில் பிடிப்பார், ஆனால் இந்த கேட்சை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த பிடிங்க பால. இவங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி ஆன்லைன்லேருந்து ஒரு ஐட்டத்தை இறக்கியிருக்கேன் பார்க்குறத பாரு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து
இது வந்து ஆக்சுவலாக ப்ரிசம் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸ் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம படுத்துட்டே வந்து நேராக டிவி பார்க்கலாம், படுத்துட்டே வந்து ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்துட்டு நார்மலாக இப்படி கண்ணாடி போட்டு நம்ம நேராக இருக்கிறவங்கள பார்க்க முடியாது. இந்த கண்ணாடி போட்டோம் அப்படின்னா நமக்கு தரையில் இருக்கிறது தான் வந்து கண்ணில் தெரியும். இப்போ நம்ம நேராக இருக்கிற வினோத்தை பார்க்கணும் அப்படின்னா நம்ம அண்ணாந்து பார்த்தா தான் வினோத்து தெளிவாக தெரியாது. ஸோ இப்போ இந்த கண்ணாடியை போட்டு தான் காமராஜ் என்ன கேட்ச் பிடிக்க போகிறாப்புல, எப்படி பிடிக்கிறாப்புலான்னு பார்த்துருவோம். போடுங்க வினோத்தை பாருங்க, நல்லா தெரியுதாரா? பால் தெரியுதா? பால் இங்கே இருக்கே, வேலை பார்க்குறீங்க, வேலை பார்த்தா தெரியுதா? இப் நான் தெரியுதா? சரி ரெடியா இருங்க, இப்போ நான் அந்த பாலை போட போகிறேன், நீங்கள் கேட்ச் பிடிக்கணும். ரெடியாலாம் இருக்கக்கூடாது. ரெடி ரெடியாண்ணா? நான் தெரியுதாண்ணா? பால் தெரியுதா? பிடிக்குதா? இந்த பிடி ஏங்க, எவ்வளோ பெரிய பிளேயர் சிக்ஸ் லைன்லாம் ஓடி வந்து கேட்ச் பிடிக்கிறியா? இதை பிடிக்கிறதுக்கு என்ன, இங்கே இருந்து இங்கே குழந்தைங்க போடுற மாதிரி போடுற பிடிக்கிறியா? இங்கே இங்கே இருந்து போடவா, இன்னும் பக்கத்தில் வந்து போடவா? போடவா? பால் தெரியுதா இல்லையா? இந்த இப்போ நீ மாட்டின உனக்கு ஹைட் கேட்ச் போட போகிறேன். இது மண்டையில் விழுகுதா மூஞ்சியில் விழுகுதான்னு எனக்கு தெரியாது. தெரியலைன்னா அப்படி கொடுக்கணும், ஓடிடு. ரெடியா? பால் தெரியுதா? நான் தெரியுண்ணா. இதை பிடி பார்ப்போம். ஏங்க என்ன வேங்க இருக்கு, பால் சுத்து சுத்து சுத்துறீங்க. அண்ணன் கொஞ்சம் சிரமப்படுறா, அண்ணங்களை பேட்டை கொடுத்து போனி போடுவோமா? அந்த கிளாஸ் போட்டு அறியா பேட்டிங்க குழந்தை மாதிரி பண்றப்பல. சரிண்ணா, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டோர்னமெண்ட் இது வந்து, என் வாழ்க்கையில இருந்து நான் மறக்கவே முடியாது, இது என் மைண்ட்ல வந்து எப்பவுமே இருக்கும், இது வந்து எனக்கு லைஃப்ல பெஸ்டான டோர்னமெண்ட் அப்படின்னா எந்த டோர்னமெண்ட் சொல்லுவீங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அதிராமட்டினம் ஏஎஃப்சிஸ் நடத்துவாங்க மேட்ச். ஓகே, அந்த மேட்ச் எந்த வருஷம்? 2006-2007. எதனால அது உங்களுக்கு பெஸ்ட் டோர்னமெண்ட்? நம்ம ஊர்ல மேட்ச் நடத்தினா மேக்ஸிமம் வேற எங்கே டோர்னமெண்ட் நடத்தினாலும் ஆடியன்ஸ்லாம் வர மாட்டாங்க. ஆனால் அந்த ஊரில் நாங்கள் 25 விளையாட போகிறது பார்க்குறதுக்குனே ஒரு கூட்டமே இருக்கும். அதிராம்பட்டினம் டோர்னமெண்ட்டு, அதிராம்பட்டினம் கமிட்டி, நீங்கள் இது வரைக்கும் எங்களை கூப்பிடவே இல்லை, நீங்கள் தான் பெஸ்ட்டாக நடத்துறீங்களா, உங்கள் ஊரில் வந்து ஆடியன்ஸ் வந்து வேற லெவலில் இருப்பாங்க, அதனால பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாப்பில். ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து டோர்னமெண்ட்டிங்கும் போது எங்களை நீங்கள் கூப்பிடணும், பார்த்துக்கோங்க. சரி ஓகேண்ணா. ஹையஸ்ட் ஸ்கோர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது? நான் வந்து அடித்ததில் பெஸ்ட் ஸ்கோர் ப்ரோ, ஹையஸ்ட் ஸ்கோர் கொத்தமங்கலத்தில் அடிச்சிருக்கேன், 31 பாலுக்கு 91 ரன் அடிச்சிருக்கேன். 31 பாலுக்கு 91 ரன்னு அப்பா, கொத்தமங்கலத்தில் எவ்வளோ டோர்னமெண்ட்டு? 20-25 மேட்ச். சரி ஓகேண்ணே, நல்ல ஸ்கோர். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஷாட்டு? ஹாஃப் ஸ்டம் பாயிண்டில் அடிக்கிறது. ஹாஃப் ஸ்டம் பாயிண்டில் அடிக்கிறது, பாயிண்டை கிளியர் பண்ணி மேக்ஸிமம் அங்கே ஃபீல்டர் உள்ளே வச்சுருப்பாங்க, அந்த தலையை கிளியர் பண்ணுறது. சரிண்ணே, உங்களுக்கு பிடிச்ச கிரவுண்டு இது வரைக்கும்? எனக்கு பிடிச்ச கிரவுண்ட்னா பேராவரணி கிரவுண்டு தான். பேராவரணி கிரவுண்டு, பேராவரணி ஸ்கூல் கிரவுண்டு, சூப்பர்ண்ணே. இதெல்லாம் நீ ஒன்று ஒன்று சொல்ல சொல்ல அவங்கவுங்க ஊருக்காரங்க பார்க்கும்போது சந்தோஷப்படுவாங்க உண்மையில், அதுதான் எல்லாமே கேட்குறது. உங்களுக்கு பிடிச்ச இன்டர்நேஷ்னல் பிளேயர்? எனக்கு பிடிச்ச இன்டர்நேஷ்னல் எம்எஸ் தோனி. தோனி வந்து 2007 தானே வந்தார், 2005 தானே வந்தார், அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச பிளேயர் வந்து அஜய் ஜடேஜா. யாரோ சொன்னாங்களே அஜய் ஜடேஜா, ஞாபகம் இருக்குது? யாருன்னு சொன்ன ஞாபகம் வர மாட்டேங்குது. இது வரைக்கும் எத்தனை டிஸ்ட்ரிக்டில் போய் விளையாண்டுருக்கீங்க, எத்தனை ஸ்டேட்டுக்கு போயிருக்கீங்க? டிஸ்ட்ரிக்னா இங்கே உள்ள நிறைய டிஸ்ட்ரிக்டில் விளாண்டுருப்பேன். நான் ஸ்டேட்னா கேரளா ஆந்திரா. ஒரு 10 டிஸ்ட்ரிக் போயிருப்பீங்களா? கூடவே இருக்கும். 15-20 போயிருப்பீங்க. இது தென்னிந்தியாவில் நம்ம தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. தென்னிந்தியாவில் எல்லாத்துக்கும் போயாச்சு, தென் தமிழ்நாட்டில். ஓகே. நானும் இது பண்ணல. சரி, நம்ம இது வரைக்கும் நீங்கள் போன டோர்னமெண்ட்லேயே ப்ரௌடஸ்ட் மொமெண்ட்டு இதை நினச்சி நானே பெருமைப்படுறேன் ப்ரோ, எனக்கே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொமெண்ட், அது எதுவாக வேணா இருக்கலாம். நீங்கள் விளையாண்டதுன்னா இல்லை, உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான ப்ரௌடு மொமெண்ட்டு இதை நினச்சி நான் இன்னைக்கு வரைக்கும் பெருமைப்பட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொன்னோம்னா எதை சொல்லுங்க? குழாய்பட்டி மேட்ச், நான் ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு எங்கள் ஊரில் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு ஊரில் போயிருக்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு 26 மேட்ச் விளாண்டேன். ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் ஃபஸ்ட்டு படிக்கும் போது வெளி டோர்னமெண்ட் ஃபஸ்ட்டுன்னு டோனி பாய்ஸ் கார்த்தியை அழைச்சிட்டு போனார், கரம்பக்குடி கார்த்தியனை. அதை நினச்சி இன்னமும் பெருமையாக இருக்கு. அந்த ஸ்கூலில் முடிச்சுட்டு முதல்ல ஒரு பெரிய டோர்னமெண்ட்டுக்காக கரம்பக்குடி கார்த்தியனை வந்து உங்களுக்கு கூட்டு போனதை வந்து நினச்சி நீங்கள் பெருமைப்படுறீங்க. நம்மளை வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன், நம்ம வந்து ஒரு நல்ல பிளேயராக நினச்சி நம்மளே கூப்பிட்டு போகிறாங்களே அப்படின்றது உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியான தருணமாக இருந்துச்சு. போன ஃபர்ஸ்ட் மேட்சே பிளேயர் ஆஃப் த சீரியஸ், சூப்பர்ண்ணே. எல்லாருக்குமே அது வந்து ஒரு வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு இதாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இவ்வளோ நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, இதில் வந்து நம்மளே கூப்பிட்டு போகிறாங்களே அப்படின்னு நினைக்கிறப்போ அது ஒரு நிகழ்ச்சியான தருணமாக தான் இருக்கும் உண்மையிலே. உடம்புல ஏதாச்சும் வீர தழும்பு நிறையா இருக்குது,
நிறைய இருக்கு. கிரிக்கெட் பால் அடிச்சது. சரி சரிண்ணா சரிண்ணா, இந்த காலேஜுக்காக அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு கிளப்புக்காக வந்து டிவிஷனல் வரைக்கும் போயிருக்கீங்களா? நான் யூனிவர்சிட்டி மேட்ச் ஆடினேன். நான் காலேஜ் படிக்கும் யூனிவர்சிட்டி மேட்ச் ஆடினேன் காலேஜுக்காக. சரி ஓகேண்ணா, காலேஜுக்காக யூனிவர்சிட்டி ஆடினதும் அதிகபட்சமாக வெளியே போன மேட்ச். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து அதை நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் வந்து மிஸ் பண்ணிட்டீங்களா? அதுக்கு வந்து பணம் ஒரு காரணமாக இருந்திருக்கா? நான் அங்கே படிக்கும்போது எனக்கு 2002 யூனிவர்சிட்டி வந்துச்சு. அப்புறமா அப்போ வந்து டக்குன்னு பார்த்தா இன்னொருத்தங்க மாற்றிட்டாங்க. அது வந்து அவங்க சீனியரு அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்ல வேண்டாம், அவங்க சீனியர் சொல்லி மாற்றிட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து சீனியர்ன்றது தான் ரீசன், பண ரீசன் இல்லை. சரி ஓகேண்ணே, உங்களுக்கு நீங்கள் ஆட வேண்டிய இடத்துல வந்து உங்களுக்கு பேர் இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, அவர் வந்து உங்களுக்கு சீனியர் பிளேயர்ன்றனால. ஓகே ஓகே சரிண்ணே, இப்போ வந்து ஒருவேளை உங்களோட டேலண்ட்டு வெளியில் தெரிஞ்சிருந்தா நான் வந்து இந்த லெவலுக்கு கண்டிப்பாக போயிருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் எதை சொல்லுவீங்க? இப்போ இருக்கிற மீடியா நான் விளையாட காலகட்டத்தில் இருந்தால் நான் அப்பயே பெரிய ஆளாயிருக்கும். எக்ஸாக்ட்லி அந்த பதிலை தான் நான் எதிர்பார்த்தேன். முதல் பிளேயரே அந்த பதிலை சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற யூடியூப் அந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போ இன்னைக்கு வந்து நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து ஈஸியாக இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்தியன் டீமில் இடம் பிடிக்கிறாங்க. அந்த இந்தியன் டீமில் இடம் பிடிக்கிறவங்களுக்கு ஐபிஎல் ஒரு பிளாட்ஃபார்மாகவும் டிஎன்பிஎல் ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இருக்குது. டிஎன்பிஎல் பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் ஐபிஎலுக்கே எடுக்கிறாங்க மேக்ஸிமம். இப்போ சாஸ்வசன் போயிருக்காரு, ஷாருக் கான் போயிருக்காரு, நிறைய பேர் போயிருக்காங்கல்ல. அதே மாதிரி ஐபிஎல் பிளாட்ஃபார்ம் வந்து இந்தியா டீமுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது. இப்போ இவரெலாம் இருக்கார் ரவி பிஷ்ணாய், ரவி பிஷ்ணாய்லாம் வந்து ஒரு ரஞ்சி மேட்ச் கூட ஆடினது கிடையாது. அவரை வந்து ஐபிஎல்லேருந்து டேரெக்டாக இந்தியன் டீமுக்கு எடுத்து போயிருக்காங்க. நட்ராஜன் எடுத்துக்கலாம், நட்ராஜன் வந்து ஒரு பெரிய உழைப்பு போட்டிருக்காரு. உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும், ஃபெமிலியராக நான் சொல்லணுன்றதுக்காக நான் அதை சொன்னேன். அது மாதிரி இன்றைக்கி வந்து இப்போ எப்படி சொல்கிறது, நல்ல டேலண்ட் இருக்க பிளேயர்ஸ் வந்துட்டு அவங்க வந்து ஒரு அங்கீகாரமாக அவங்க வந்து நினைக்கிறத வந்து இப்போ யூடியூபாக தான் நினச்சிட்ருக்காங்க. அவங்களால வந்து டிஎன்பிஎல் ஐபிஎல் வரைக்கும் போக முடியலனாலும் அவங்கள வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குறதே வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக தான், அப்படி தானே? அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருந்தால் நாங்கள் இன்னுமே வந்து ஃபெமிலியராக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்லண்ணே. இந்த வாட்ஸ்அப் லாக்கை வந்து மூலம் ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஸோ சார், கடைசி கேள்வி, உங்களுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் அதான் உண்மை. உங்கள் ஃபேன்ஸுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்கள் ஃபேன்ஸுக்கு? என் ஃபேன்ஸ் எப்பவும் என் ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. யாராச்சும் ஒரு ஷார்ட் அடித்தாங்கன்னா இது காமராஜன் அடித்த ஷார்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா? சூப்பர்ண்ணே. ஆ, முட்டி போட்டு அடிக்கிறது, பின்னாடி அடிக்கிறது, சிக்ஸ் அடிக்கிறது. ஆ ஆ, அதாவது வந்து அவங்க ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் ஒரு ஷாட் அடிக்கிறாரு அப்படின்னா, ஏய் இது பார்க்குறது வந்து காமராஜன் அடிக்கிற ஷாட் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து அவருக்கு வந்து ஒரு அவர் சந்தோஷமான தருணமாக ஃபீல் பண்ணுறாரு. உங்கள் ஃபேன்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்குறேன். என்ன சொல்ல, நல்லா படிங்க, நல்லா விளையாடுங்க, கிரிக்கெட்டு எந்த எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து இதை படிங்கன்னு சொல்ல மாட்டீங்க. ஆமாம், அது வந்து வேலைக்கு ஆகாது, எனக்கே தெரியும். சரிண்ணே ஓகேண்ணே, ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுன்னு சொல்கிறீங்க உங்கள் உங்கள் ஃபேன்ஸுக்கு. ஸோ நல்லா விளையாடுங்க, உடம்பு நல்லா வச்சிங்கன்னு சொல்கிறாப்லண்ணே. ஸோ இவ்வளோ நேரம் வந்து தேங்க்ஸ் ஃபார் கிவிங் யுவர் வேல்யூபிள் டைம். அண்ணனுக்கு வந்து அடுத்த மேட்ச் இருக்குது. ஆ